அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. எனக்கும் ஒரு அருமையான வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 48:17 இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்கிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஹல்லேலூயா. பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து. நிறைய நேரங்கள்ல நாம் அவசரப்படுகிறோம். சில சொல்லுவாங்க, பிரதர் நாங்க சில விஷயங்கள்ல ஆலோசித்து இறங்கணும், யோசிச்சு இறங்கணும், நிறைய காரியங்களை திட்டமிட்டு தான் இறங்கணும். ஆனா நிறைய போராட்டங்கள், பிரச்சனைகள், தோல்விகள் வந்துட்டது. அப்ப ஒரு வார்த்தை கேட்டா, நீங்க ஜெபித்து ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்டு இதை செஞ்சீங்களா அப்படின்னு கேட்டா, அது இல்லை பிரதர், அவசரப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளும் தேவ சன்னிதானத்தில் ஆண்டவரே, இன்றைக்கு நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பியும், நான் செய்ய வேண்டிய காரியத்தை எனக்கு உணர்த்தும் அப்படின்னு ஒரு ஜபத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே செய்தால் ஆண்டவர் சொல்வார், உனக்கு பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு நான் காண்பிப்பேன். நிறைய நேரங்களில் பிரயோஜனம் இல்லாத காரியத்தில் இறங்கி நாம மாட்டிக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றார், பிரயோஜனமா இருக்கிறதை, உனக்கு என்ன தேவை என்பதை எனக்கு தெரியும், நாளைக்கு என்ன நடக்கும் என்பது எனக்கு தெரியும். ஆகினாலே பிரயோஜனமா இருக்கிறதை நான் உனக்கு தந்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நான் நடத்துவேன். சங்கீதம் 32:8 ஆண்டவர் சொல்வார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்கள், உன்மேல் என் கண்ணை வைத்து உன்னை பார்த்து கொண்டே இருந்து நீ நடக்க வேண்டிய எல்லா காரியத்தையும், செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் நான் உனக்கு காண்பித்து அந்த பாதையிலே உன்னை நடத்துவேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் காலையில் எழுந்தவுடனே இப்படி ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரே என்னை இந்த நாளிலே நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பீங்க, அதில் பிரயோஜனமான காரியத்தை நான் செய்ய எனக்கு உதவி செய்யுங்க. நிறைய நேரங்களில் பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகளை பேசுகிறோம், பிரயோஜனம் இல்லாத காரியத்தை செய்கிறோம், பிரயோஜனம் இல்லாத செயல்களில் ஈடுபடுகிறோம், அதன் விளைவு நிறைய பாதிப்பு வரும். சில நேரத்தில் லூஸ் டாக்கிங், சில வார்த்தைகள் தான் விடுவோம், அது பெரிய பிரச்சனையாயிடும். அந்த ஆண்டவர் சொல்வார், இதை பேசாது, இந்த இடத்துக்கு போகாது, இந்த காரியத்தை செய்யாது, இதை செய் மகனே, இதை செய் மகளே, அழகாக ஆண்டவர் நடத்துவார். இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம், கர்த்தர் இந்த நாளில் உங்களை அற்புதமாக நடத்துவார், வருகிற நாட்களிலும் ஆண்டவர் அற்புதம் நடத்துவார், நீங்கள் செய்ய வேண்டிய தொழில், வேலை, படிப்பு எல்லாவற்றிலும் ஆண்டவரே உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து அற்புதமாய் நடத்துவார். நம்முடைய பரிசுத்தவான்கள் எத்தனையோ பேரை அவர் ஆலோசனை கொடுத்து அருமையாய் நடத்தினாரே, நம்மையும் நடத்துவார் நிச்சயமாக. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? அருமை பிதாவே, உம்முடைய வசனத்துக்காய் ஸ்தோத்திரம். பிரயோஜனமா இருக்கிறவைகளை காண்பித்து அந்த பாதையிலே நீர் நடத்துகிறீர். நாங்கள் விசுவாசிக்கிறோம், இன்றைக்கு இனி வருகிற காலங்களிலே எங்களுக்கு தேவையான ஆலோசனை கொடுத்து நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள், பேச வேண்டிய காரியங்கள், செயல்பட வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீரே எங்களை கரம் பிடித்து நடத்தும்படி உம்முடைய கரங்களில் எங்களை தருகிறோம், உமது சமூகத்தில் தாழ்த்துகிறோம். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் ஒரு பெரிய அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you. Amen.